என்ன புறங்கடலுக்கா போற? ஆமாண்ணே. புறங்கடல காத்தோட்டம் அதிகமா இருக்கடா, பாத்து ஜாக்கிரையா போடா. சரிண்ணே. சரியா, பாத்து போ. போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிருப்பா. ஒவ்வொரு கூட வர மாட்டேங்குது. அவ அந்த காலத்து பொம்பளை, வைராக்கியம் பிடிச்சவ. அப்படித்தான், வீட்டுக்கு போங்க, பொழுது சாய் நான் வரேன். என்னடா சேவியரே, என்னக்கா இப்பதான் வாரியா? நல்லா இருக்கீலா? நல்லா இருக்கப்பா. அம்மா எங்க போச்சு? வீடு பூட்டியா கிடக்கு? ஆமா. எங்க போயிருக்கோம்? இங்கதான் இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஜெபம், இல்லைன்னா கடலை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மாவை பகல்ல நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சுப்பா. சரி உக்காருங்க, வந்துடும். சரிக்கா. ஏன் அங்கங்கே போய் நின்றுட்டு இருக்க? வீட்டை பூட்டி வச்சுட்டு எங்கே போன? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? அம்மா, இங்கே ஏமா தனியாக இருக்க? அக்கம் பக்கத்தில் யார் கூட நீ பேசுறது கிடையாதான். இதில் உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டு ஆடான்னு ஊர் புறா தூத்துறானுவ. உனக்கு என்ன மக்கற? நான் இருக்கேன், நீ பார்த்து கட்டி வச்ச மருமக இருக்கா? உனக்கு எதுனா ஒன்று நான் பார்க்க மாட்டேனா? அம்மா, டவுனில் வாடகை தர முடியலம்மா, ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பிள்ளையோட அப்பா ஒரு 10 லட்சரூபா தரேன் இருக்காப்புல. கூட ஒரு 5-10 போட்டோம்னா டவுனை விட்டு தள்ளி சின்னதாக ஒரு வீடை கட்டிவிடுவோம்லம்மா. இப்போ புரியுது நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு. யார் வீட்டை யார் விற்கிறது? அந்த பேச்சுக்கே இடமில்லை. எங்கள் அப்பன் சுத்த நான் நோக்கிவனம்மா? இது உங்கள் அப்பன் சொத்து தான். அவர் செத்த பிறகு தான் உனக்கு இதில் உரிமை. இப்போ இதை விற்றுட்டு பின்னாடி நடு ரோட்டில் அலையிறதா? நீ இங்கே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற? பேசாமல் சாப்பிடு. சும்மாருமா, எங்கள் அப்பன் 25 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே போன ஆள். இந்நேரம் அவர் எலும்பு கூட மீன் தின்னுருக்கான்.
திரும்ப வந்துருவாரு, திரும்ப வந்துருவாருன்னு எங்களை வாழ விட மாட்டேமா? அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்நேரம் எங்கேயோ கரை ஒதுங்கி அவர் போனால் காணாமல் போயிருக்கோம். யாரா செத்தது? செத்தவரை யாரு பார்த்தா? உங்கள் அப்பா ஆண்டவர் மாதிரி உசுரோட வருவார். அவர் வர்றப்ப நான் இந்த வீட்டில் இருக்கணும். என்னப்பா என்னம்மா இப்படி பண்ணுது? கூடையும் வர மாட்டேன்னு. கடலுக்கு போன எங்கள் அப்பா திரும்பி வந்தால் தான் வீட்டை வைக்கணும்னா நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணாமா? உங்கள் அப்பன் போன நாள்லேருந்து உங்கள் அம்மா இப்படி ஆயிடுச்சு. கூட இருந்த தாத்தனையும் பாட்டியையும் சுனாமி கொண்டு போயிடுச்சு. கடலுக்கு போன உங்கள் அப்பன் திரும்பி வருவான்னு உங்கள் அம்மாக்காரி நம்புறா? இது ஒரு கிறுக்கு, வேறு என்ன சொல்கிறது? ஆமாம், கிறுக்கு தான். பாசம்னாவே கிறுக்கு தான்டா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதரா? உங்கள் அம்மா வீட்டை விற்க விடாது, வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. ஊருக்கு போகலாம் வாங்க. கடனை உடனே வாங்கியாவது ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். 100-200 யார்ட்டையாவது வாங்கிடலாம்டி. 800,000 நான் எங்கே போவேன்? எங்கே? உங்கள் அம்மாவை காணுங்க. நடுசாமத்தில் எங்கே போச்சு? என்னங்க உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? கல்லறையில பாடுற நீதார் பாடல பாடுது. தன் கணவன் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்த மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அருளப்பசாமி 25 முன்பு இறந்துவிட்டார். அவரது உடலை அவரது மனைவி எஸ்தர் யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிலேயே புதைத்து விட்டார். அதை அவரது மகனே கண்டுபிடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 46 எஸ்தரை போலீசார் கைது செய்தனர். புதைக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வீட்டில் ஹஸ்பண்டை போச்சு வச்ச கேஸ் மேடம். அக்யூஸ்ட் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் லேடி. ஏசி ஸ்பெசிஃபிக்காக உங்களை இன்ட்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு மேடம். தேவையான வேறு மாதிரி இருக்கலாம் மேடம். வயசு என்ன இருக்கும்? 45-50 இருக்கும். பேர்? எஸ்தர். சரி, நான் பார்த்துக்குறேன். கீழே உட்காரக்கூடாது, மேலே வந்து உட்காருங்க. எஸ்தரம்மா, உங்களை தான், மேலே வந்து உட்காருங்க. சேர்ல உட்காருங்க. எஸ்ரம்மா, உங்க கணவர் கடலுக்கு மீன் பிடிக்க போய் திரும்பி வரலன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்கீங்க. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு எழுதி நான் ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன். தேவைப்பட்டா உங்க பையனையும் இந்த கேஸ்ல எழுத்து விட்டுருவேன். இது உங்க கணவர் அருளப்பசாமி தானே? சொல்லுங்க, இவரா? எஸ்தரம்மா, அருளப்பசாமி எப்படி செத்தாரு? கொலைதான். யார் அவரை கொண்ணா? நான் தான் அவரை கொண்ணேன். நான் தான் அவரை கொண்ணேன். எஸ்திரமா, எஸ்திரமா, நான் தூக்கிச்சு. என்னாச்சு? ஆம்புலன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேடம்.
வணக்கம்மா. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. இந்த கேஸை முடிச்சாகணும். நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒன்றுமில்லை. பேசுறதுக்கு மனசுக்குள்ளே நிறையா இருக்குது. என் பேர் அக்னேஸ். சொந்த ஊர் சேலம். நானும் கிறிஸ்தவ குடும்பத்து பொண்ணு தான். உண்மையை சொல்லுங்க எஸ்தரம்மா, உங்களுக்கு உதவி செய்கிறேன். அருளப்பசாமி என்ன படிச்சிருந்தாரு? அவர் வாழ்க்கையை படித்தவர். அவரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கி அடிமையாகி கிடந்தார். எங்கள் லூர்து சாமி மாமாவும் மேரி அத்தையும் உசர குசரா அவரை பார்த்துக்கிட்டாங்க. கொடைக்கானல் மலையில் இருக்கிற கொடலங்காடு. என் 5 வயசில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தவறிட்டாங்க. என் பெரியம்மா பெனிட்டா மதர் தான் என்னை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சிஸ்டர் ஹோமில் தங்கி அங்கேருந்து சர்ச் வேலையும் பார்ப்பேன். தினமும் எங்கள் பெரியம்மா பெனிட்டா மதர் கூட ஜெப ஊழியத்துக்கு போவேன். குழந்தைங்க நோய் வயப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறது எங்கள் வேலை. ஜனங்க கோயிலுக்கு தர தசம பாக காசை வசூல் பண்ணி ஃபாதர்கிட்ட கணக்கு கொடுக்கறதும் என் வேலை. அக்கா, இந்தாங்க கோயில் காசு, அம்மா கொடுக்க சொன்னாங்க. சரிப்பா. அம்மா. என்ன அம்மா? கை நடுங்குதுமா. கொஞ்சமா குடிக்கணும்டா. ஊர்ல யாரா குடிக்கல? உன்னைய மாதிரியா? 4 முச்சோட இதே சோழியா? இது ஒரு பொழப்பாப்பா. குடிச்சா நல்லா வள்ளு வதக்கணும், திங்கணும்பா. அப்பதானே உடம்புல கறி வைக்கும். அம்மா, கை நடுங்குதுமா, காசு கொடு. ஏய், கண்டதையும் வாங்கி குடிக்காதாரு. நல்லா சரக்கா பார்த்து குடிப்பா. கை நடுக்க நின்னதும் திரும்பி வீட்டுக்கு வந்துரு. நேத்து மாதிரி இங்க விழுந்து கிடக்காத, அசிங்கம்டா. சரிமா. ரூபா. ஏய், நீ செய்யறது ரொம்ப நல்லா இருக்குடி. குடிக்கிறது காசு தர ஒரேதாய் நீதான். ஏய், கூறுகட்டத்தனமா பேசாத. எந்த ஒரு பழக்கத்தையும் டக்கு நிப்பாட்ட கூடாதான். நிப்பாட்டினா உசுருக்கே ஆபத்தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி தெளிய வைக்கணும். ஏய், அவன்லாம் சர்பத் சாப்பிட்றதுக்காக காசு கேட்கறான். குடிக்கிறதுக்குடி என்ன செய்ய சொல்ற? பிள்ளை கை நடுக்குது கை நடுக்குதுன்னு தவிக்கிறான்ல. இதுக்கு தான் வேற எங்கேயாவது வேலையை வாங்கி கொடுனாலும் கேட்க மாட்டேங்கிற. கடல் புறத்தில் பிறந்துட்டு ஹோட்டலில் போய் எச்சி பாத்திரம் கழுவு சொல்றியா? மலக்குறவன் கூட வறுமையில் செத்துருக்கான். மீனவ பைய செத்ததில்லடி. மீனவ சாதியில் பொறப்படுத்திட்டு கடலுக்கு போகாம கையேந்தினா என்னடி அர்த்தம்? என் மையம் யார்ட்டையும் கையேந்த மாட்டான். மானஸ்தன் நினைச்சிட்டு. என்னடா இது, நைட்டு தானே வாங்கி வச்சேன். இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சாராயத்தை எங்கே ஒழிச்சு வச்சு எடுத்து குச்சி போகிறானே. ஏய் அந்தோனே, டேய் நைட் என்ன பண்ண? நைட் சாராயம் குடிச்சியா? குடிச்சடா, குடிச்சியா? நான் உனக்கு சொல்லப்பா, குடிப்பியா? நான் இது குடிக்கலப்பா. ஏப்பா பச்சை புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? பச்சை புள்ளையடாவே, போண்டா ஊத்துண்டா புறவரன்னு விட்டுட்டேன். பச்சை ஏதுண்டா புறவரன்னு விட்டுட்டேன். டேய், நான் வாங்கி வச்சு சாராயத்தை குடிப்பிட்டாடாவே. ஏப்பா ஏப்பா ஏப்பா, அது சாராயம் தெரியாதுப்பா. தலகாணி கடையில் இருந்தா இரும மருந்து நினைச்சு குடிச்சிட்டேன். அது உனக்கு இரும மருந்தா? காலை முடிக்கிறதா? இந்த வீட்டில் மனசு ஓடி
நைட் வருவீல அப்ப இருக்கு கச்சேரி. இது மூணாவது கிளாஸ் அலெக்ஸ், போதையில மறந்து போடாத, கணக்கு வச்சுக்க. எப்படி சிறக்கா பாத்து புடி, சிந்திராத. என்னை கழித்தே ஜோசப் பாரதி, அந்த கல்லறை மேல உட்காராத. ஏக்கா, இது உன் சொந்தக்காரன் கல்லறையா? அது பீட்டர் பழனி மாணிக்கம் கல்லறை. சரக்கு அடிச்சு அடிச்சு உள்ளார சமாதி ஆகி கிடக்கான். உன் வாடை போட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்துட கூடாது பாரு. நீ கல்லா கட்டிருக்கியோ இல்லையோ, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு கல்லறை கட்டிருக்க. ஆமாண்டா, இப்படி வேற கலப்பி விடுங்க. ஏசப்பா, ஏண்டா நானாடா உங்களை எல்லாம் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறேன். கடை திறந்தது நீங்க தான் கியூல வந்து நிக்கிறீங்க. உன் கூட சேர்ந்தானே அந்த இளநி கடைக்காரன் கடையை திறக்கிறேன், அவன் கடைக்கு ஒருத்தம் போறானா? ஏன் சொல்லு சொல்லு கேக்குறேன். இளநிய குடிச்சா நல்லா ஒண்ணுக்கு போகும், ஓ சரக்க குடிச்சா போத முன்னுக்கு போகும். பாட்டு எழுதுறவல்ல, அதான் ஒரு டைப்பா பேசுறேன். நான் சாதாரண பாட்டுக்காரன் கிடையாது, எழுச்சி கவிங்க. இந்தா இந்த சரக்க போடு, எந்திரிச்சு நிக்கிறியா பாப்போம். எபினேசர் தாயே, என்ன ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு, உன் மேல ஒரு புகார். என்னடா, நீ வீட்டுக்கு போகும்போது போதையில ஆடிக்கிட்டே போறியாமே. ஆமாண்டா, விற்காத சரக்க வீட்டுக்கா கொண்டுட்டு போக முடியும்? இது என்ன பலாப்பழமா? கீழே ஊத்துறத வாயில ஊத்திட்டு போறேன். வீட்டுல இளந்தாரி பையன் இருக்கால, அவன் தொற்று கூடாது பாரு. அதுவும் சரிதா, நம்ம தான் கெட்டு போயிட்டோம். அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கு. என்ன அடுத்த தலைமுறை வருது? லாஸ் கொடுங்க, பரபரப்பா வருது. முளைச்சு மூணு இலை விடல, இதெல்லாம் குடிக்க வருது. ஏண்டா, எனக்கு தான் வேலை போயிடுச்சு, மனசு சரியில்லை, குடிக்கிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? குடிச்சதுனாலதான் வேலை போச்சுன்னு சொல்லுங்க சார், அதுல என்ன போலி கௌரவம் உங்களுக்கு? காலையில இருந்து கலர்ல உட்காந்து இப்படி ஈவி இறக்க முடியாம குடிக்கிறீங்கள, கொஞ்சம் கூட உசுறு போயிருந்த பயம் இல்லையா உங்களுக்கு? டேய், இந்த ஊர்ல புட்டு திங்கிறவங்க கூட விக்கிக்கிட்டு செத்துருக்காண்டா. தண்ணிடா, அதுவா உள்ள போகும். அங்கனையே விட்டு வந்துட்டோமே, தப்பு இல்லையா? அத விடுறா, அவன் எழுந்து பெர்னாண்டஸ் சாலை வழியா வீட்டுக்கு போயிடுவான்டா. இந்த ஆள் எங்கேயோ பார்த்தமா இருக்கு, உனக்கு தெரிஞ்சவரா சார்? அருளப்ப சாமியின் தகப்பன் ஆவேசம் அணிக்கிறானே சார், கீழே விழுந்துட போறீங்க, திரும்பி நடங்க சார். திரும்பி நடக்கும்போது அவன் பின்னாடியே வந்து அடிச்சுட்டானா? அதனால தான் அவனை பார்த்துக்கிட்டே நடக்கிறேன். அப்போ ஓடி இருக்கலாம்ல. என் வயசுக்கு அது நல்லா இருக்காதரா? கேவலம். வேணா நீ ஓடு, உன்னை துரத்துற மாதிரி நானும் பின்னாடி ஓடி வந்துடுறேன். இதுதான் சார் கேவலம். பரவாயில்ல, ஓடுறா. சரி, ஐயோ எதிரி தேடி நானே ஓடுறேனே. எனக்கு தெரிஞ்சவர் தான் இவரு. சாமி சாமி, எந்திரி சாமி, எந்திரி சாமி, எந்திரி சாமி, வீட்டுக்கு போங்க சாமி. சாமி இங்க படக்கூடாது சாமி, நான் உங்க வீட்டு வாசல் அண்டி படுத்தா அதுக்கு வேற அர்த்தம், நீங்க எங்க படுத்தீங்களன்னா அதுக்கு வேற அர்த்தம். ஊர் தப்பா பேச சாமி, வேணா சாமி போயிடு சாமி, கையெடுத்து கும்பிட்றேன், போயிடும் சாமி. எந்திரி சாமி, பாப்பாவுக்கு தெரிஞ்சா சங்கடப்படாது சாமி, போ சாமி. இந்த நாட்டில் வேற எந்த தொழில் செய்கிறவனே வேற நாட்டுக்காரன் சுட்டா சும்மா விடுவானா? இதான் மறுபடியும் ராமேஸ்வரத்தினால மீன் அவனை சுட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லையா? இதே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் அடிபட்டா
தமிழ்நாட்டில் ஒத்த பஸ் ஓடாது. நாம என்ன செய்யறது? கடலுக்கு நடுவில் காம்பவுண்ட் சேரா கட்டி வச்சிருக்கானுவோ? எல்ல கோடுன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? வெறும் தக்கையை போட்டு போச்சு எல்ல கோடுங்கிறான். அது காத்தடிச்சா 1 கிலோமீட்டர் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிருது. இந்த பிரச்சனை எப்படி தான் தீரும்னு தெரியல. எப்படி தீரும்? தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட மீனவனுக்கு இல்லை. ஒரு முகமாக நீளமாக இருக்கிற கடல் பகுதியை அல்வா மாதிரி வெட்டி வெட்டி எல்லா தொகுதியோட இணைச்சாச்சு. நாம் எங்கே அரசியல் பேசுறது? ஒரு 30 தொகுதி மீனவனுக்கு இருந்தால் நம்ம சத்தமும் வெளியே கேட்கும். அது வரைக்கும் ஓ சத்தமும் ஏன் சத்தமும் இந்த அலசத்தம் மாதிரி சும்மா மண்ணை தான் முட்டும். இங்கே பாரு, இந்த கொடுமை வேற எந்த நாட்டிலையும் நடக்கலையா? பாகிஸ்தான் நமக்கு ஆகாத நாடு தான். எல்லா தாண்டி ஆடு மேய்ச்ச நம்மளை பிடிச்சி உள்ளதானே வச்சாங்க, சுட்டாங்களா? சீனாக்காரன் நம்மளுக்குள்ள பிடிச்சி கொண்டு போய் பாடம் நடத்தி திருப்பி கொண்டு வந்தானே விட்டு போனா? சாய்பு, நீங்கள் பேசுவீங்க, ஆனால் பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்க மாட்டீங்க. நீங்கள் பெரும் கூட்டம் சேர்த்தா போராட்டம், நாங்கள் சின்னதாக கூட்டமாக சேர்ந்தா தீவிரவாதம்னு முத்திரை குத்துவீங்க. நாங்கள் வந்தாலும் தப்பு, வரலனாலும் தப்பு, அதுக்காக வராமல் இருக்க முடியுமா? நான் செஞ்சு கொடுக்குற போட்டில் தானே நீ உள்ளே போய் மீன் பிடிக்கிற. நீ பிடிச்சிட்டு வர மீனை தான் என் பொண்டாட்டி புள்ளவட்டி எல்லாம் சாப்பிடுது. உனக்காக நான் பேசாமல் வேறு யாரையா பேசுவா? இந்த போய் எத்தனையாவது தவணை கொண்டு வந்திருக்கா? 3வது தவணை பாய். இன்னும் 2 தவணை கட்டிட்டு வல்லத்தை எடுத்துக்க. நல்லது பாய். ஏய், காசு வாங்கிடா. என்ன தெரியும, கரெக்டாக எழுதி வச்சுக்கடா. யார் காசு நமக்கு தேவையில்லை. என்ன அருளப்ப சாமி, 50 ரூபா கொடுவாய். ஏய், தொழில் நடக்கிற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது, வெளியே போ. பாய், 50 ரூபா கொடுப்பாய், திருப்பி தந்துடுறேன். ஏய், குடிக்கிறது கிடங்க கேக்குறியா? கை கால் நல்லா தானே இருக்கு, ஏதாவது வேலை பாரு. போ. நீ தான் நிறைய ரூபா வச்சிருக்கலப்பா, 50 ரூபா கொடுப்பாய். நிறைய வச்சிருந்தா உனக்கு கொடுக்கணுமாடா, போடா. என்ன மால கை கேக்குறீங்க? ஏய், அவன் அடிக்காடா. ஏய், செத்துக்கிட்டு போய் தொலை போடா. போடா போடா. ஏய் வா, வேலையை பாரு. ஏய் உதுமான், என் மயன உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கல, ஊர் பேர் தெரியாத மாதிரி கை வச்சிருக்க. பணங்கட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போ, கை நீட்டுவியா? சத்துலாத பையன் தானே கை நீட்டினேன், திருப்பி அடிச்சிருந்தா என்ன லூடுது? ஏய் இருடா, உங்களை சொல்லி ஒன்றும் இல்லடா, விதி. என் பிள்ளை இந்த ஊரில் அடி வாங்கிறத பார்க்கணும்னு விதி. அத்தா என்னத்தா பேசிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இருடா, இது அவன் பேசலை, அவனுக்குள்ளே இருக்க அப்பன் பேசுகிறான். தண்ணிய போட்டு படுத்து கிடப்பான். யோ, போயா போயா, இங்கிருந்து பிச்சடிப்பாக்கிறியா? இனிமே மய மேல கைய வச்ச டைவர்ஸ் பண்ணிடுவேன், நானும் மெயினும் தனியா போயிருவோம். இனிமேல் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்த உத்தரத்துல தொங்கிடுவேன், என்னால அசிங்க தாங்க முடியல.
ஏசப்பா, ஐயோ சாமி, நான் காசே கொடுக்கல, போடா. என்ன லூர்து மாமா, வீட்டுல பிரச்சனையா? இல்ல, என் மயன் கூட சத்தமா கொஞ்சிட்டு இருக்கேன், போடா. சரிதான் மாப்பிள, காசு வச்சிருக்கியா? அம்மா கிட்ட வாங்கின காசு காலையிலே காலி ஆயிடுச்சு. ஊரில் ஒரு பையன் தரமாட்டேன். ஏன், இனி இந்த கடவுள்கிட்ட கேட்டாலும் உடனே கிடைக்காதுரா? கடவுள்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்காதுரா, ஆனால் ஃபாதர்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்கும். ஏய், அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொன்றோம். கைமாத்தா வாங்குவோம்டா, அம்மாவுக்கு தெரியறதுக்குள்ள திருப்பி கொடுத்துருவோம். அப்படியே பங்காளி, பங்கு தந்த நம்மளை கைவிட மாட்டாரா? திருச்சி காணிக்காவது வாங்கிடுங்க. ஃபாதர், சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம் ஃபாதர். யாரு? லூர்து மகா அருளப்பா சாமி ஃபாதர். நான் அந்தோனி ஃபாதர். என்ன பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் ஃபாதர். என்ன பண்ணிய? நாங்கள் பிறந்ததே பாவம் தான் ஃபாதர். என்னத்தை சொல்கிறது? யாமில் ஆடுத? பாவம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு ஃபாதர், மனசெல்லாம் ஒரே வேதனை. அதான் ஆளை ஆட்டுது. குடிச்சிருக்கியாளோ? இல்லை ஃபாதர். இல்லை ஃபாதர். சர்ச்சுக்கெல்லாம் யாராவது குடிச்சிட்டு வருவாங்களா ஃபாதர்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உட்காருங்க, போங்க. சரிங்க ஃபாதர். நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, பங்கு தந்த நம்பிட்டார். அதிகமாக கேட்டுறாத, சந்தேகப்படுவார், அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது. பெனிடா சிஸ்டர், இந்த பாயக்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். ஏ, ஆறாம் போடா, கண்டுபிடிச்சிட போகிறாரு. எல்லாம் தோணி, நீங்கள் தள்ளி உட்காரு. இல்லை ஃபாதர், இதில் எனக்கும் பங்கு இருக்குது, எவ்வளோ தெரிஞ்சாகணும், இல்லைனா இவன் ஏமாத்திடுவான். தட்டங்கள் திறக்கப்படும், கேளங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பைபிள்ல இருக்குல்ல ஃபாதர். ஆமா, அதுக்கு என்ன? ஒரு 20 ரூபாய் கிடைக்குமா? இல்ல, கமிஷனர் ஆபீஸ்க்கு போன் பண்றதுக்குள்ள ஓடி போயிருங்களே. எது கமிஷனரா ஃபாதர், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. எங்களால ஒரு போலீஸ கூட தாங்க முடியாது. குடிகார பயலவா. சோத்ரம் சாமி. சோத்ரம் ஃபாதர். ஏ லூர் சாமி, இதுக்கு மேலே நான் சொல்லுக்கு ஒன்றும் இல்லைடி. உனக்கு மகனுக்கு போக்கு சரியில்லை, இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஃபாதர், நான் அடிக்காத அடியே இல்லை, கையே காய்ச்சி போச்சு, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஏ, குடிநோயத்திக்கு ஆஸ்பத்திரி இருக்குது, நான் சொல்லுதேன், அவன் அங்கே கொண்டு போய் சேருங்க. குடி ஒரு வியாதி, முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. டைஃபாய்டு மாதிரி, சக்கரை வியாதி மாதிரி. சக்கரை வியாதி வந்தவங்கலாம் உயிரோடு தானே இருக்காங்க. என் மயனுக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த மைக்கேல் மயன் ஆஸ்பத்திரி போய் திரும்ப வந்து குடித்து ரத்த வாந்தி எடுத்து செத்தான். குடிச்சுக்கிட்டு திரிஞ்சாலும் பரவாயில்ல சாமி, என் மயம் உசுரோடு இருந்தால் போதும். கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் சரியாக போயிடும். ஏ, அதுக்கெல்லாம் நிற்காது மாரி, இப்படியே விட்டால் செத்து போயிடுவான். நீங்களே இப்படி பேசலாமா? நம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, எல்லாம் சரியாக போயிடும். ஏ, கடவுள் ஆசியெல்லாம் நல்லா இருப்பான், அதனால தான் சொல்லுங்க, நீங்கள் அவனை நம்பி ஆஸ்பத்திரி சேருங்க. ஏ, சும்மா இல்லை சாமி, நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்படியே செஞ்சுருவோம். கடவுள் என் மனுஷனை எனக்கு அறிமுகம் செஞ்ச நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அவர் என்கிட்ட பிச்சை கேட்டு நின்னாரு. பாப்பா, நான் மீனவர் லூர்து சாமி மகா அருளப்பா சாமி. என்னாச்சு, ஏன் அழுகிற? கர்த்தர் எல்லாரும் காப்பாத்துறாரு, என்னை கைவிட்டுட்டாருங்க. நம்பறவங்களுக்கு கடவுள் உயிரோட இருக்காரு. நான் செத்து செத்து பொழைக்கிறேன் பாப்பா, நிம்மதியே இல்ல. என்னாச்சு, சும்மா அழுகாம சொல்லுப்பா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. அழுகாதப்பா, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. உன்னைய பார்த்ததும் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. ஒரு சின்ன உதவி வேணும். இது டாக்டர் கொடுத்த மறந்துச்சுட்டு, மறந்து வாங்க காசு இல்லை. என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு, ஆனால் இது கோயில் காசு. இந்த கோயிலுக்கு எவ்வளவோ காசு உண்டியல போட்டிருக்கேன், அதுக்கு தான் அந்த சாமி உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். இது கோயில் காசுப்பா, தரக்கூடாது. ஒரு உசுரை காப்பாற்ற பயன்படும்ல, பயப்படாதப்பா, திருப்பி தந்துடுறேன். யாரை ஏமாத்தினாலும் அந்த ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? திருப்பி தந்துடணும்.
தோரம்பருப்பும் சீனி வாங்கிட்டு வந்துட்டாடி. ம், வாங்கிட்டு வந்துட்டேம்மா. விஸ்வாசி இங்கே வீட்டுக்கு போனியா? கோயிலுக்கு தசமபங்கம் காசு கொடுத்தாங்களா? 50 ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டு பேர். சரி, போய் ஃபாதருக்கு கணக்கு கொடுத்துட்டு வந்து டீ போடு. இல்லை. என்னடி? கடற்புறத்தில் ஒரு ஆள் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு காசு கேட்டாரு. யாரு? லூர்து சாமி மெஹ அர்லப்ப சாமின்னாரு. ஐயோ, அவன் ஒரு பகல் குடிக்காரண்டி. குடிக்கிறதுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுறவன். அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டே. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. இப்போவே போய் அந்த பையன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வர. இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நாளைக்கு எங்கிறது அவன் அகராதியில அடுத்த ஜென்மம். போ, நிக்காத, போய் வாங்கிட்டு வா. போ, கொடுத்தாலாம் வந்தாலாம், காசு வாங்காம வந்துடாத. நூறு சாமி மக அருளப்ப சாமி எங்க இருப்பாரு? அவனாமா, அவன் ஆபீஸ்ல போய் பாருமா. ஆபீஸா? இந்த கள்ளத்தோட தான் அவன் ஆஃபீஸு. அங்கே சாகாமல் குடி போன போதும் ஆளு அவன் தான். என்னம்மா, அவன் விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்டியா? நீ காசு வாங்கின மாதிரி தான். அந்த மேட்டத்தில் போய் பாருமா. ஏமா. என்னம்மா? லூர்து சாமி மக அருளப்ப சாமி வீடு எங்கே இருக்கு? ஏன், உங்ககிட்ட காசு வாங்கிட்டானா? ஆமாம். தா, இதுலேருந்து 3வது வீடுதான் போ. சீக்கிரம் போ, ஓடிட போகிறேன். வீட்டில் யாருங்க? யாருமா? கோயில் காசு கொடுத்தாச்சே. லூர்து சாமி மக அருளப்ப சாமி வீடு தானே? ம், ஏன் மைந்தான். எம்புட்டு காசு வாங்கினா? 50 ரூபாய். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாத்தா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு உங்கள் அப்பனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். குடிகார பயலுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அந்த நேரத்தில் யாரை வேணால் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. இரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா பரவாயில்ல, நெதம் இதே பொழப்பா. வா, இப்படி 50 ரூபாய் அவ கொடுப்ப. வெளியூர்லேருந்து இளவை சொல்லி ஒருத்தன் வந்தான். அவங்கிட்ட இவன் ஒரு இளவை சொல்லி காசை வாங்கிட்டான். இந்தா. தேங்க்ஸ், வரேன். ஏ பாப்பா, வாங்கி பழகிட்டான், இனி உன்னை விடவே மாட்டான். அடுத்த முறை வந்தா ஓங்கி அற. அப்பவாச்சும் அறிவு வருதா பாப்பா? பாப்பா, ஒரு நிமிஷம். நேற்று நீ கொடுத்த காசில் தான் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்போது குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றணுங்கிறாங்க. குளுக்கோஸ் பாட்டிலுக்கு காசு வேணும். தந்தை நான் நேற்று வாங்கினதோட சேர்த்து தரேன். நீ பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில்னு போய் சொல்கிறியா? சாத்தான் உனக்குள்ளே ஏறிட்டான், அவன் பின்னாடியே போகாத. பிதாவே, தவறான பாதையில் செல்லும் இவனை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே, குடியின் கூரப்பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே, இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவனை ஆசீர்வதித்து புனிதமாக்குவீராக.
கடை திரியேறும் தெரியும் நீயே என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே. மீன் கொத்த செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்கிறே. மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீயடி. பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவது மனசு. உன் கிளாஸ் ரொம்ப நேரமா காத்திருக்கு, உனக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு குடிக்க தோண மாட்டேங்குது வாதியாரு. ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், அலப்பற கேசுங்கிறாங்க. 50க்கு 100 காலையிறது ரொம்ப கேவலமா இருக்கு வாதியாரு. அவன்கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஏப்பா லவ் பண்றியா? சார் எதை சொன்னாலும் விவரமா சொல்லுங்க. என்ன விவரமா சொல்ல சொல்ல? ஒருத்தனுக்கு அல்சரும் காதலும் வராம அவனால குடிக்கிறத நிறுத்தவே முடியாது. அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை. உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. இல்லை என் பேரும் ஞாபகம் இல்லை, சத்தியமாய் என் அருகே நீ இருக்கிறாய். பெற்றவரை வீட்டில் மறந்தேன், மற்றவரை ரோட்டில் மறந்தேன். மறதியிலும் உன் நினைவை வளர்க்கிறாய். மங்கை என் குரல் கேளடி, நான் மதுவில் கிடக்கின்றேயடி. எனது அசுத்தங்கள் பாரடி, வந்து என்னை பரிசுத்தம் செய்யடி. பெட்ரோல் மீது தீயை மீது பரபரவென பரவது மனசு. பரபரபர பரவை ஒன்று கிருகிருவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணை ஜீபிக்கவா. அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை. உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. தள்ள கை வச்சதுலேருந்து ஓவர் போதையாக இருக்குது. ஒரு கிளாஸ் கழிச்சா 3 கிளாஸ் கேருது. நம்ம தமிழ்வாதியார் கிட்டே கேட்டேன், அந்த பிள்ளையை பார்த்துட்டாரு சரியா இருமுன்னாரு. அதான் உன் பின்னாடியே சுற்றுறேன். ஏய் இங்கே பாரு, என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத. பெத்த தாயை கலங்கடிக்கிறவன் நிம்மதி இல்லாமல் அழிவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, வலை போட்டா பிடிச்சி கூட்டு வருவீங்க. போங்க.
கடப்புறத்துல குடிக்கிறது சகஜம்தான். ஆனா இவன் அதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். ரோட்ல அங்கங்க விழுந்து கிடக்குறான். நிதானமே இல்லாம இருக்கான் சார். கை நடுகுது கை நடுகுதுன்னு தவிக்கிறான். என்ன செய்யறதுனே தெரியல சார். இதுவும் ஒரு வகையான பரம்பரை வியாதி தான். டிஐக்யூங்கிற ரசாயன மூளையில சுரக்கிறதுனால வர்றது. தாத்தாவுக்கு அப்பனுக்கு தாய் மாமனுக்கு இருந்தா பிள்ளைக்கும் தொத்திக்கிடும். ஊர்க்காரங்களை வழிமறிச்சு பேசியே குடிக்க காசு வாங்கிடுறான். அப்ப கெட்டிக்கார பாய்தான். பொதுமக்கள்கிட்ட ஒருத்தன் பேசியே வசூல் பண்ணுறான்னா திறமையானவன் தானே. நீங்களும் நானும் கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா? இதுக்கு நல்லா சொல்லுங்க. என் மய கெட்டிக்கார பயத இந்த ஒரு பழக்கத்தால் தான் ஒன்றுமில்லாமல் போயிடுவானோன்னு பயமாக இருக்குது. உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன். அவனை மனுஷனாக்கி அனுப்பி வைங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரை கொடுத்து ஆளை தேத்திடலாம். சரிங்க சார். நல்லது. ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க. வணக்கம்யா. திருத்துறோம்னு ரொம்ப வளைக்காதீங்கடா, உடஞ்சிட போறான். சரக்கு கேட்டா வாங்கி கொடு. வாங்கி தரக்கூடாதம்மா. கொஞ்சம் கொஞ்சமா திருத்துங்கடா. டேய் வாடி. ஃபாதர், இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? 20 ரூபா தானே கேட்டோம். அதுக்கு பண்ணியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போறது. அந்தோடி பெரிய எடுத்து பார்க்க வேண்டாம். நீங்க சும்மா இருங்க சார். ஃபாதர், யாருதான் குடிக்கல? குடிக்கிறது ஒரு குத்தமா? அதுக்கு நீங்களே பிடிச்சி கொடுக்குறதா? என்ன, நாங்கள் கொஞ்சம் ஓவராக குடிக்கிறோம். எங்கள் நம்பி ஊர்லாம் கடை திறந்து வச்சுருக்கானே, அவங்களாம் பொழைக்க வேணாமா? ஃபாதர், நீங்கள் பங்கு தந்தையாக இருக்கலாம். அதுக்காக என் உயிர் நண்பனை பங்கு போட்டு பிடிக்கலாமா? சொன்ன கேட்க மாட்டேங்கிறேன். ஐயா, பங்கு தந்தையே, இது அவன் பேசலை, மது அருந்தியதால் வந்த விளைவு. இது ஒரு வகையில் சிறுமூளை தள்ளாட்டம். நீங்க அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையிலையும் இறங்கிடாதீங்க. இதுல நான் வேற சம்மந்தப்பட்டிருக்கேன். உங்களை உண்மையிலேயே பாதரா நினைக்கிறேன். என் அன்பனை பிரிஞ்சால எனக்கு முடியல. போதையிலையும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறீடா. உன் எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும்டா. தமிழ் ஐயா, மேல வெள்ளைய ஒரு உருவம் தெரிஞ்சுதே, அது ஃபாதரா? மறுபடியும் வரந்துற ஐயா. யோ வாதி, அவனை கூட்டு போங்க. டேய் உக்காரா, டேய் உக்காராங்கிற. ஐயோ அம்மா, எஸ்தர், அங்க இருக்கியா? எஸ்தர், சாவிய கொடு. எஸ்தர், எஸ்தர், என்னடி இது? ஐயோ, இவன் பக்கத்துல போய் படுத்திருக்கியே. பாவி, பாவி. யாரா இவன்?
தெரியாம நீர் முடியவில்லை என்றா தெரி மட்டும் விடியவில்லை. அறியாமல் செய்த பிழை அன்பே நீ பொறுப்பாயா, மன்னித்தே என்னை கொல்ல மாட்டாயா? இரத்த கண்ணீர் முடியவில்லை என்றா தெரி மட்டும் விடியவில்லை. பெண்ணே உன்னை விட்டால் வாழ்வில்லை. இரத்த கண்ணீர் முடி
முடியவில்லை, என் ராத்திரி மட்டும் விடியவில்லை. காயம் செய்த ஊருக்கு என் நியாயம் மட்டும் தெரியவில்லை. அறிந்தேனா செய்த பிழை ஆண்டவர் தான் பொறுப்பாரே, அறியாமல் செய்த பிழை அன்பே பொறுப்பாயா. மன்னித்தே என்னை கொல்ல மாட்டாயா? இரத்த கண்ணீர் முடியவில்லை, என் ராத்திரி மட்டும் விடியவில்லை. ஊர்ல என்னை யாருமே நம்ப மாட்டாங்க சார், மறுபடியும் குடிகார பாயில தான் சார் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்புவாங்கய்யா, முதல்ல உன்னை நீ நேசி. உன்னை நீயே நேசிக்கலனா வேற யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணு, எல்லாத்தையும் சகஜமாக பேசி பழக ஜனங்க ஏற்றுக்குவாங்கய்யா. இதோ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காப்புல, போட்டுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க, திரும்பவும் குடிச்சிடாத, உயிர் காபத்தாயிடும். ம், ஓகே, ஆல் த பெஸ்ட். சரிங்க சார், வரேண்ணே. வாங்க தம்பி, வரேன். மேலே வரும்ல, உன்னை பார்த்து வெறுத்தவங்க எல்லாம் உன்னை தேடி வரணும்டா. ஒழுக்கமா இருக்கிறதாண்டா நமக்கு பெரிய சொத்து. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆடா, எதுக்கு இதெல்லாம் லூர்து சாமி? நல்லா இருப்பாயா? அப்படி கவலைப்படாதயா. எஸ்தர், எல்லாம் சரியாச்சு? எஸ்தர், கை கால் நடக்கமெல்லாம் நின்றுச்சு. சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ. ஒரு அடி எடுத்து வைக்காத, கிட்ட வந்த மரியாதை கேட்டு ஓடிடு. சாத்தானே அப்பாலே போ. அரசாங்கத்துல புலவர் பட்டம் வாங்கினேன், உண்மையான புலவர் கிடையாது. வடாரிலே ஆஸ்பத்திரில இருந்து நேரம் இங்க வந்துட்டியா? மிக்க மகிழ்ச்சி. பாடுங்க சார். இப்ப நிலைமை சரியில்லடா, பாதிரியார் பாட்டு தான் கை கொடுக்கும். தூயாவி தூயவரே, குடிகார சாத்தாங்க அப்பா. அந்த அருளப்பசாமிக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு போல இருக்கு. நம்மள வேலை செய்ய விட மாட்டான் போல இருக்க. ஊரே கூடி நின்னு வேடிக்கை பாக்குது. ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். காலை முதல் இரவு வரை சுமார் 3 பாட்டில்களை வைத்துக் கொண்டு குடித்து ஊரில் அலப்பறை செய்யும் இந்த தமிழ் ஐயாவை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே, குடியின் அகோர பிடியில் சிக்கியிருக்கும் இம்மனுஷனை மீட்டு தாரும் கர்த்தாவே. தம்பி திருந்திட்டாரு, இப்ப ஊரை திருத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக சிக்கன தலையில புறவாயா கை வைக்கிறது.
ஏய் அருளே, விபினேஷ் இருக்காடா? எபிகா, தம்பி சரக்கு அடிப்பாப்ல எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கூட அவரை அப்படி பார்த்தது இல்லையே. வேர்கோட காரங்க காய்ச்சின சரக்கு போல பட்ட சாராயம் விஷமா மாறிக்கிருச்சு. நல்ல வேலைக்கா தம்பி என் கண்ணில் பட்டான். சரிக்கா, தம்பியை நீ பார்த்துக்கோ, நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கா நல்ல மண்ண அள்ளி கொர கரான்னு தேய்ச்சு புலி அழுக்கு போட்டோம். கடப்புறத்துல பிறந்துட்டு தண்ணிய கண்டா பயந்து ஓடுறது. அந்த குண்டு பயலும் வாத்தியாரையும் கிட்ட சேர்க்காத. அழுக்கு பாண்டைய என் பயலை கெடுத்துட்டாய். காதல விழுதா பார், வாளி தண்ணியில விழுந்துருச்சு. அந்த பெனிட்டா சிஸ்டர்ட்ட போய் பாதாள கரண்டியை வாங்கிட்டு வா. போடா. நல்லா தானே இருந்தான், ஆளு மந்தம் ஆயிட்டான். என்ன மருந்து மாத்திரையை கொடுத்தாங்களோ. பெனிட்டா மதர், என்ன வேணும்? கிணத்துல வாளி விழுந்துருச்சு, பாதாள கரண்டி வேணும். பெனிட்டாமா, கிணத்துக்குள்ள வாளி விழுந்துருச்சு, அதான் அம்மா பாதாள கரண்டி வாங்கிட்டு வர சொல்லிச்சு. ஏன்பா, இது நன் சிஸ்டர்ஸ் ஹோம்னு தெரியாது, உள்ள வரக்கூடாது. அங்கே நில்லு. நாய்க்கு பயந்து தான் எஸ்தர் பின்னாடி மறைஞ்சேன், தப்ப நினைக்காதீங்கம்மா. உனக்கு அறிவில்ல, சிஸ்டர்ஸ் வீட்டில் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நாய் கொலைச்சிருச்சான், வாய்ந்துட்டானா. இந்தா இது திருப்பி தரும்போது உங்க அம்மா வந்து தர சொல்லு. அவன் கட்டி பிடிச்சா தள்ளிவிட வேண்டியதானே, அப்படி நிக்கிற. இப்படி பிடிச்சா தள்ளிவிடலாம், இப்படி பிடிச்சா நான் என்ன செய்யறது? ஏதோ நான் கட்டி பிடிச்ச மாதிரி சொல்ற. இரு இரு, உனக்கு ஒரு வழி பண்றேன். அந்த புள்ள அப்படியே நினைச்சாடா? ஆமாடா. சூப்பரா. என்னடா காய்ச்சடிக்குது, ஆஸ்பத்திரி போகுமா? இது உள்காய்ச்சல்ரா, உனக்கு புரியாது. ஊசி போட்டா இந்த சுகம் போயிரும்டா. பாதாள கரண்டில வாளி வலுவா மாட்டிக்கிருச்சுடா, வாடா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வரும் வெள்ளிக்கிழமை அன்று உயிர் நீத்தாரை நினைவு கொள்ளும் கல்லறை திருவிழாவை முன்னிட்டு லூர்து சாமி மேரியம்மாள் தம்பதியரின் குமாரன் அருளப்ப சாமி உடல் நலம் பெற்று நம்மிடையே திரும்பி வந்தமைக்காக அசன விருந்து, அதாவது சமபந்தி போஜனம் நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் அழைக்கிறேன். ஏ அருளப்பசாமி, ஏய் என்னடே, உன் தலைமையில கலரெல்லாம் வேகமா சுத்தமாகுது. நான் சுத்தம் பண்ணல ஃபாதர், மன்னிப்பு கேட்கிறேன். வந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க, இந்த இடத்துல குடிச்சிட்டு அசிங்கம் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ஃபாதர். ஏ நீ உணர்ந்துகிட்டடி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர். ஏ உன் வேலையை மட்டும் செய்யப்பா, எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க, கூட வருவாங்க. என்ன தம்பி, ஏதோ சொல்ல வர்ற, ஆனால் புரியல. ஏய்
என்ன சொல்லுவே, அந்த அருள் பயலுக்கு சர்ச்சில் அசனம் இருந்து தராங்களாமே. கிழிச்சாங்க அவன் ஆளும் மண்டையும். அவெல்லாம் திடீர்னு திருத்திட்டானாமா, அதை நாங்கள் நம்பணும். அவெல்லாம் இன்னும் 6 மாசத்துல தண்ணியை போட்டு திரும்ப ரோட்டில் அலையில. என் பேர் சிலுவல்ல. பின்னாடியே வந்தா மதிக்க மாட்டியா? மதிப்பேன். அப்ப என் முகத்தை பார்த்து பேச வேண்டியது தானே? இல்ல, நீ எவ்வளவு தூரம் வருவேன்னு பார்த்தேன். புரியல. புரிஞ்சிருந்தா என் பின்னாடியே வரமாட்டேன். எங்க அம்மா பெனிட்ட மதர்கிட்ட பேசியிருப்பேன். சரி, உனக்கு கல்யாணம் கட்டிக்கலாமா? என்ன பேச்சுவாக்கில் ரொம்ப தூரம் வந்துட்டா? இங்கே பாரு சிஸ்டர், நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா இந்நேரம் இந்த கலர் இல்லை என் கலரே இருந்திருக்கும். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் விரும்புகிறேன். உன்னை கட்டிக்கலாமா? சரின்னு சொல்லு, நாளைக்கு உங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறேன். சரி. அந்த கலரை தர நாளில் தைரியமாக என் கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அடுத்த நாள் அசன விருந்தில் எங்கள் பெரியம்மா கிட்ட பேசுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு நடந்தது வேற. அருளப்ப சாமியின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக எல்லோரும் பிரார்த்திப்போம். எல்லாரும் மேசைக்கு போங்க, சாப்பிடுங்க, போங்க. கூட்டு சாப்பிடுவீங்களா? சோஸ்திரம் ஃபாதர். இலை வசூல் பண்ணா ஒழுங்கா இருக்கேடே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுக்கத்துக்கு லீவ் விட்டுருவேன் ஃபாதர். நான் முதலாளி, யார் விட்டு வருது? யார் விட்டு விருந்தான? ஆளுகளை பாரு, வந்து உட்காரியா, பதிச்சா சாப்பிட்டு போ. டேய், இது அவ இல்ல, இது பெரிய குடியார பொறுக்கி என்ன பிரச்சனை? யார் உள்ள இருக்கணும், யார் வெளியே போகணும்னு தீர்மானிக்க வேண்டியது நான், நீ இல்ல. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதே சிலுவை நன்னாள்ல இதே சர்ச்சில் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல படுத்துறத பொறுக்கி போவேன். வீணா சந்தேகப்படாத யானப்பா, நீ தோற்ற இடத்திலேயே உன்னை ஜெயிக்க பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு. பலவீனமானவங்களை கைவிடக்கூடாது யானப்பா. அதுவும் இல்ல, எஸ்தர் அவன் கட்டிக்க போற பொண்ணு, ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க. மேரி, லூர்சாமி, உங்க மகனை எஸ்தருக்கு தர பிரியப்படுதேலா? சாமி, அவனை மனுஷன் ஆக்குனதே நீங்கள் தான். எது நல்லதோ நீங்கள் சொல்கிறத கர்த்தரோட அனுகிரகமாக எடுத்துக்கிறோம். நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க பெனிடா சிஸ்டர்? இந்த பயலுக்கு என்ன தெரியும்? என்ன வேலை பார்க்குறான்? 10 பைசா சுய சம்பாதியம் இருக்கா? நாளைக்கு என் பொண்ணை நடு ரோட்டில் விட்டுட்டான்னா கடவுளுக்கு யார் பதில் சொல்கிறது? சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலே கதின்னு இருக்கிற பொண்ணு. எல்லாரும் என்னை மன்னிக்கணும், எல்லாரும் என்னை மன்னிக்கணும். எனக்கு புரியுது, மத்ததெல்லாம் அருள் கையில தான் இருக்கு. என்ன அருள்? என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடலாம், வேலைக்கு போக சொன்னா எங்கடா செய்யறது? அதான்டா எனக்கும் யோசனையா இருக்கு.
நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்சிரும். உள்ள இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. மேடம், அம்மாவை ஜாமீனில் எடுக்கணும். விசாரணை முடிஞ்சிச்சா? வக்கீல் யார் ஜாமீனில் எடுக்க போகிறது? நான் தான். உங்கள் அம்மாவை நீ தானே காட்டி கொடுத்த? இப்போ நீ ஏன் ஜாமீனில் எடுக்க போறியா? அது அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. இது நான் அம்மாவுக்கு செய்கிற கடமை. இன்னொரு நாள் விசாரணை பாக்கி இருக்கு, நாளைக்கு முடிஞ்சிடும். சரிங்க மேடம். அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கப்பா. எஸ்தர் அம்மா, சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? உங்க பையன் உங்களை ஜாமீன்ல எடுக்கணும்னு வந்து நிக்கிறான். அம்மாங்கிற முறையில அவர் செய்யற கடமையா? உங்க பையனை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. அவங்க அப்பாவும் அப்படித்தான். என் வீட்டுக்காரரு செத்தது பத்தியே கேக்குறியே, அவர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா? இந்த வருஷம் திருவிழா நீ தான் தலைமையா? நீ வேறப்பா, ஏதோ அந்த சர்ச்சு கமிட்டியில முடிவு பண்ணிருக்காங்களாம்பா. மீன் பாய்ச்சல் எந்த பக்கம் இருக்கு? கச்சத்தீவு பக்கமா போ. எங்க மாமா லூர்து சாமியும் இந்த ஊரை சேர்ந்தா அப்ரஹமும் வழக்கம் போல அன்னைக்கு கடலுக்கு போனாங்க. அங்கே இலங்கையை சேர்ந்த படகு ஒன்று சுடப்பட்ட நிலையில் நடுக்கடலில் இருந்துச்சு. என்னைய மாதிரி அவரும் தத்த பிள்ளையா அந்த ஊருக்கு வந்தவர் தான். ஏய், சிலோன் படகு மாதிரி தெரியுது, உள்ள ஆளுங்கள்லாம் செத்து கிடக்குது, போய் பாரு. போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை வந்தால் என்னடா பண்ணுறது? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஹே, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பிள்ளை எங்கேயா விட்டு போக முடியும்? நான் கரை சேர்க்கறேன். நீ எந்த ஊரியா? யார் வீட்டு மகனோ மகனோ தாய் வீடு வந்தது பிள்ளை. நீர் பறவை வாழும் நிலத்தில் நீ வாழ இடமாயில்லை. நீ வந்து நிறையும் போது வாழ்வோடு வெறுமை இல்லை. நாம் செய்யும் போது நீ இங்கு உரிமை இல்லை. கடலம்மா பெத்த வளர்வாய் கடலும் நன்னை கரைதான் தந்தை. யார் வீட்டு மகனோ மகனோ தாய் வீடு வந்தது பிள்ளை. நீர் பறவை வாழும் நிலத்தில் நீ வாழிடமா. கடலை பார்த்து விலகக்கூடாது மோனே. இது நீ உயிர் படைச்ச இடம். மாதா தண்ணீரோத்துல கிடக்கா, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான். நம்ம கடலும் வரையில் உயிர்கள் வாழும் வரையில் யாருமே அனாதை இல்லையே. யாரும் இங்கு ஊரே ஆகுமே. புலங்கள் மாறிய போதும் புலன்கள் மாறுவதில்லை. ஊர்கள் தோறும் வானம் ஒன்றுதான். உயிர்கள் வாழ மானம் ஒன்றுதான். மழை சொட்டு மண்ணில் வீழ்ந்தால் மறுக்கின்ற பூமியும் இல்லை. மனிதர் இருவர் உள்ள வரைக்கும் அகதி என்று யாரும் இல்லை. எங்க போறீங்க? எங்க மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். கடல்ல கண்டெடுத்த பையனுக்கு ஞானஸ்தானமா? அவன் என்ன மதம்னா அது தெரிய வேணாமா? இந்த கடலே மாதாதான்டா. வேலை பார்த்துட்டு போடா. அது சரி. யார் வீட்டு மகனோ மகனோ தாய் வீடு. கையேந்தி வந்த குழந்தைய கை கொடுத்து தூக்கிக்கிறேன். நீ வாழ இடமாயில்லை. யார் வீட்டு மகனோ. இன்று முதல் உன் பெயர் அருளப்பசாமி. அருளப்பசாமி. ஆலமர நிழல்ல புல் பூண்டு முளைக்காது. நான் பொத்தி பொத்தி பாசம் காட்டி என் பிள்ளைய கெடுத்துட்டேன். அவன் தனிச்சிருந்தாதான் ஆளாவான். தண்ணிக்குள்ளே குதிக்க பயந்த பையன் சாராய தண்ணியே கதின்னு கிடந்தான். இப்போ உன்னால் தான் ஆளாயிருக்கான். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்.
எஸ்தர், நீ அவனை கட்டிக்க போற புள்ள, உனக்கு தெரியாம அவனை பத்தி எந்த விஷயமும் இருக்க கூடாது. நான் தோத்துட்டமா, அவனை மீனவ பயிலா வளர்க்கணும்னு நினைச்சேன், முடியல, வள கையை விட்டு போயிடுச்சு. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆளா அவரை நான் இந்த வீட்டுக்கே கூட்டியாரு. எங்களை மாதிரி வயசானவங்க சொன்னா இந்த காலத்து பயலுக எங்க கேக்குறாங்க, உன்னை மாதிரி வயசு பிள்ளைக சொன்னா உடனே கேக்குறாங்க. அப்படியாவது அவன் முன்னுக்கு வரட்டும், அப்படி இருக்கு காலம். எங்க அம்மா கேட்டதை தப்பா நினைக்காத அருள், எனக்கு நீ கடவுளோட சித்தம். உங்க அப்பாவை பார்த்தேன், நீ கடலுக்கு போகணும்னு விரும்புறார. வெளியில எங்க போய் வேலை பார்த்தாலும் நீ தொழிலாளி, கடல்ல நீ தான் முதலாளி. எனக்கு ஒன்று முதலாளியா பார்க்கணும்னு ஆசை. 18 வருஷமா இந்த கோயில்ல இருக்கேன். உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடு அருள். நீ கடலுக்கு போவேன்னு நம்புறேன். அப்புறம் யார் தடுத்தாலும் யார் மறைச்சாலும் காலுக்கு பின்னடித்தாலும் நிமிர்ந்து வருவேன். எனக்காக அந்த ஆண்டவர்கிட்ட கூட நான் எதுவுமே கேட்டதில்லை, உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆப்ரஹாம் மாமா, நானும் கடலுக்கு வேலைக்கு வரேன். என்னது கடலுக்கா? கடலை நான் நேச லைவ் வச்சுருந்துச்சியா? அப்படியே நடந்து வர்றதுக்கு போடா, போய் வேறு வேலையை போரு. ஆப்ரஹாம் மாமா, நானும் கடலுக்கு வள்ளத்தில் வரேன், எந்த வேலை வேணாலும் செய்கிறேன். மீனுக்கு பேன் பார்க்குற வேலை இருக்கு, அதை செய்கிறியா? டேய், நீ எல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க வரக்கூடாதா? போய் உங்கள் அப்பங்கிட்ட கேளு, விவரத்தை சொல்லுவான். சில்வனே, பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. யாருலு, உன்னால் கரையிலேயே செடியாக நிற்க முடியாது, கடலில் வந்து எப்படி அனுப்ப? ஒன்று செய்ய, அதோ நிற்கிது பாரு, ஒத்த கட்டுமரம், அது மேலே நில்லு, சரியாக நின்ட்டீங்கன்னா உன்னை கடலை கூட்டி போகிறான். டேய் சிலுவேன், சும்மாயிடுறான், விவரம் புரியாமல் பேசிட்டு. டேய் நீ போடா, போடா வீட்டுக்கு போ. ஓ கவலைப்படாதரா, நான் சொன்ன சிலுவனை கேப்பாரா. வா இப்போ பாரு. அண்ணே சிலுவனே, நான் நல்லா இருக்கீங்களா? நம்ம அருள் போய் கடலுக்கு போன ஆசைப்படுறேன், கூட்டு போனேன். என்னண்ணே எதுக்கு நான் கோவப்பட்டுக்கிட்டு? தெரிஞ்சாலும் சொல்ல வந்தா விவாரிசு பண்ற ஆளப்பா. அண்ணே நானும் கடலுக்கு வரேண்ணே, அந்த ஒத்த கட்டு மரத்தில் நிற்பேண்ணே, நீ வேணா பாக்குறியா? டேய் அருள், நீ வேணா
நான் சொல்ல வரதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. மற்ற ஆளுங்களை கடலில் மீன் பிடிக்க விட மாட்டோம், விட முடியாது. உன் பொறுப்பு உனக்கு எனக்கு ஏன் இந்த ஊருக்கே தெரியுமே. அண்ணா, சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கேன், ஏன் என்னை பிரித்து பேசுகிற? நீ எனக்கு தொழில் தரக்கூடாதா? நீ எந்த தொழில் வேணால் பண்ணலாம், ஆனால் வலை பிடிக்கக்கூடாது. ஏன் படகுல ஏற முடியாது? இது இந்த பகுதி பூரா இருக்க சட்டம்டா, நான் மீற முடியுமா? நீ வேணால் விசாரிச்சு பாரு. மீனவனை தவிர யாரையும் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க விட மாட்டோம். தாயா பிள்ளையா பழகிறது வேற, தொழில் வேற. டேய் அருள், வீட்டுக்கு போலையாடா நீ. ஏன்டா கரையில் கடந்து இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வேணாம்டா, சொன்னா கேளு, அதெல்லாம் நடக்காது. உன் மதர் மாமியார் பெனிட்டா என்ன சொல்லிச்சு? சம்பாதிக்கணும்னு சொல்லிச்சு, மீன் பிடிச்சி தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிச்சா? ஏய் பெனிட்டா அம்மாக்காக இல்லை, என்னால் எஸ்தர் தூக்கிட்டு போய் கட்ட முடியும். ஆனால் அதுவா முக்கியம்? எஸ்தர் தான் அன்பா மீன் பிடிக்க சொல்லிருச்சுல்ல. நீ என்னடா பண்ணுவ பாவம், சுவிட்சு போட்டால் பல்ப் எரியும். ஓன் சுவிச்சு எஸ்தர், உனையை ஒன்றும் செய்ய முடியாது. தர்மடி வாங்குறது நிச்சயம்டா. பாப்போம்டா யார் தடுக்கிறான்னு. நான் கடலுக்கு போய் மீன் பிடிப்பேன், நானா அவங்களான்னு ஒரு கை பார்த்துருவோம்டா. நீ சொல்கிறத கேட்க மாட்டான், பட்டை தான் தெரிஞ்சுதான். டேய் பயந்தோலி இங்கே வாடா. மாப்பிள்ள, நான் பயந்து உடனே தப்பாக நினைக்காத, உனக்கு ஒரு துடுப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். மாப்பிள்ள, நம்ம கையெல்லாம் கிளாஸ் பிடிச்ச கை, அவங்க கை கட்டுமரத்தை பிடிச்சது, காய்ச்சி போய் கிடக்கும், அடித்தா மாதக்கணக்காக வலிக்கும். அவங்கள எதுக்கிறது ஒன்று தான், ரயில் நேராக மறிக்கிறது ஒன்று தான். இதில் என்னை சேர்க்காத, நான் வரேன். இங்கே பாரு, நல்லா கேட்டுக்க, ஒன்று இங்கே செத்து கிடப்பேன், இல்லை இந்த கடலில் போய் மீன் பிடிப்பேன். என்னங்க இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மீன் பிடிச்சியாமே, எப்படி வலை போட்டியா? ஆமா, ஆனால் நானும் ஒரு வலையில் மாட்டிக்கிட்டேன். ஆஹா, ரொம்ப தான். உன் வலைய கடலில் போடு, என் மேலே வேணாம். நான் மீன் வலை விரித்தேன், தேவரை கடல் தேவரை வந்து விழுந்ததால் விழித்தேன். கிச்சு கிச்சு பண்ணும் கிளி வண்ண பெண்ணே, பச்சை முத்தம் தாராளமான இல்லையா? இரு இரு ரயம் நெருங்கிய பின்னே, இதற்கு என்ன இடைவெளியா? நான் மீன் வலை விரித்தேன், தேவரை கடல் தேவரை வந்து விழுந்ததால் விழித்தேன்.
ஆண் கடல்களில் அலைகள் உண்டு அதுபோல் உன்னை தீண்டினே. ஆளாக்கினாய் அப்போது அள்ளித்தந்து அள்ளித்தந்து ஆனாக்குதல் எப்போது மீனுக்கு சிறு மீனுக்கு நான் மீன் வலை விரித்தேன். தேவரை கடல் தேவரை வந்து விழுந்ததால் விழுத்த அவனுக்கு அவ்வளவு சொல்லியும் நம்ம வல்லத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன்னா எவ்வளவு தைரியம்! ஏய், ஏண்டா வனத்தை கலந்துட்டு போனா? உன்னை கடல் பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நான் கடலுக்கு போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. டேய், என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா அவனை கையம உனக்கு இவன் இந்த ஊரு பால் குடிச்சு வளராம இருந்திருக்கலாம், ஆனா என் கடை சரக்கு குடிச்சு வளர்ந்தவன். சாராய் வித்து பொழைச்ச நான் சொல்றேன், இவன் இந்த மண்ணோட வாய்ந்த கடலுக்கு போக சொல்லுங்க. பாட்டு பிள்ளைங்க சொத்து இருக்கடா, கத்தாதீங்கடா. ஏ அருள், நீ மீங்காரம் இல்லைன்னு இவன் சொல்லுதானுவ. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு, மீங்காரம் இல்லாதவன மீன் பிடிக்க விட மாட்டானோட. இவன் எப்படி ஃபாதர் ஏன் வளர்த்தெடுக்கலாம்?
அந்நிய சாதி பைய. டேய் சிலுவை, யார் அந்நிய ஜாதி பைய? கடலை கந்த பக்கம் போறதா அந்த அந்நிய ஜாதி பையனா? அவன் நம்ம ரத்தம்டா, நம்ம இனம். உங்களுக்கு எங்களுக்கு கடலம்மா பெத்து தந்த புள்ள. அவங்க அப்பனே ஆத்தாலே யாரு பார்த்தா? ஏன் அவங்க மீனவங்களை இருக்கக்கூடாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏயா வாய்ப்பே கிடையாது? தண்ணிக்குள்ள செத்த ஆளுங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? அவங்க மீனவங்க இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிற கேள்வி கொழுங்க பதில சொல்லு. என்னையா சபையில பொம்பளை பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், யார் சொன்னது பொம்பளை பேசக்கூடாதுன்னு? மாதா கோயிலில் பொம்பளை பேசாம வேற யாரையா பேசுறது? அருள் என்னோட புள்ள, அவனும் மீன்கார பையதான். இது அவனோட கடல். ஏண்டா இந்த கரையில பிறந்த உனக்கு கடல் சொந்தம்னா அந்த கரையில பிறந்த என் புள்ளைக்கு கடல் சொந்தமா இருக்க கூடாதா? சப்பாஸ் என் கையால தூக்கி வளர்த்த புள்ள, என் குளத்துக்கு ஒரே வாரிசு என் புள்ள. இவனை மீன் பிடிக்க விட மாட்டேன்றீங்க. இந்த திருச்சபையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்க ஆத்தால் அப்பனை மீனவில்லைன்னு ஆதாரத்தை கொடுங்க. நான் இவனை கடலுக்கு அனுப்பல ஃபாதர், நான் இவனை கடலுக்கு அனுப்பல. கேட்டாச்சுலடே, கேட்டாச்சா? அருளுக்கு அம்மையும் அப்பனும் மீனவன் இல்லைங்கிற ஆதாரத்தை சர்ச்சில் வந்து கொடுங்க. அதுவும் இல்லை, அருளுக்கு ஞான ஸ்நானம் பண்ணவனா? அவன் மீங்காரன், அவன் கடலுக்கு போலாம். கடலுக்கு போட்டான், ஆனால் எங்கே படகை தொடக்கூடாது. 108 கிராமங்களில் எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டான், தடுப்போம். யாரோட படகும் எனக்கு தேவையில்லை, நானே ஒரு படகை வாங்கிக்கிறேன். ஏய் அருளே, ஒரு படகோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏய் 10 லட்சமாக கூட இருக்கட்டும், நானே சொந்தமாக ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்ப லூத்து சாமி பேர் எழுதி இதே கடல்ல ஓடுறடா. நீ சொல்லு சரிதாப்பா. டேய், அருளு சொந்தமா படகு வாங்கி மீன் பிடிக்க கடலுக்கு போலாம். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அது சர்ச்சுக்கு எதிரான கருத்து. எல்லாரும் எந்திரிங்க. இதா சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வா பாப்பா. நசீர் பாய், ஒரு சின்ன உதவி வேணும். உங்க அண்ணன் உத்மான் கனியை பார்க்கணும். ஏய், வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்து யார் ஆயமத்தை பார்க்குற? போடா போடா. என்னை விரட்டாது பாயனே, பாயனே நம்பு பாயனே, பாயனே பாயனே பழைய மாதிரி இல்லை பாயனே, பாயனே நம்பு பாயனே, பாயனே 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 உதவி செய் பாயனே, பாயனே நம்பு பாய். சர்ச் கூட்டத்தில் போட்டு வாங்க போறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? உண்மையிலே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லா கதவும் அடிச்சிருக்கு, ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஜாமீன் போட்டா தவணைக்கு படகு வாங்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவார். வணக்கம் பாய். என்ன லூர் சாமி இந்த பக்கம்? பாய், என் மகன் கடற்கரையில் தவிச்சு நிற்கிறான், ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். உனியை நான் சத்தம் போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத. அவனுக்கு ஒரு படகுதா, அவன் தவணை கட்டாட்டி நான் சிப்பி பிடிக்காத உன் கடனை திருப்பி தரேன். நான் கும்பிடுற ஏசையாக நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன், கைவிட்றத பாய். கெட்டு போறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. குடிக்கிறதுக்கு காசை கேட்டு கெஞ்சிட்டு தெரிஞ்ச பையன் இப்ப பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சிட்டு தெரியறான். கைய ஊண்டி ஒருத்த எந்திரிக்கும் போது அவன் கைய பிடிச்சு தூக்க வேணாமா? இந்த வீட்டை வித்தாவது அவனுக்கு படக வாங்கித்தா? இது அவன் வீடு, அதையும் வைக்க சொல்றியா? போய் படகு செய்கிற உதுமான் கனியை பார்க்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லு. நசீர் பாய்,
அண்ணனை பார்க்கணும். ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அடிச்சு அடி மறந்துடுச்சா? போப்பா. ஏய் பிரேம, அத்தா அவனை விடு. இவனையா? உள்ள அனுப்புடா. ஏய் உள்ள போப்பா. நான் தொந்தரவு செய்ய வரல, குடிக்க காசு கேட்டு வரல, உங்கள் உதவி வேணும் பாய். உதவி செஞ்சால் தொழில் பண்ண முடியாது தம்பி. லாபத்துக்கு மட்டும் நீங்கள் தொழில் செய்கிற ஆளாக இருந்திருந்தா உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன் பாய். வாழ்கிறதுக்கு படுக்க கேட்டு வந்திருக்கேன், உங்கள் உத்தாசம் வேணும் பாய். வல்லம் வேணா நிறைய காசு வேணுமே தம்பி. உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், செலவு தொகையை சொல்லுங்கள். உட்கார் பிரேம்நேசர். அருளுக்கு ஒரு டீ சொல்லு. அத்தா போடா, வாங்கிட்டு வாடா. 20,000 ரூபா முதல்ல கட்டு, படகு எடுத்துக்க, அதுக்கப்புறம் வர வர கெட்டு. நீங்க செஞ்ச உதவியில லூர்து மக அருளப்ப சாமி பொழைச்சுக்கிட்டான்னு ஒரு பேர் இருக்கட்டும் பாய். முதல் தவணை எப்போ கட்டுறீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. டேய், இந்த வல்லத்தை அருள் பேருக்கு ரசீதை போடுறா. சரிங்க பாய். அருள் பாய், டீ வரும், சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. திருக்க 90 ரூபா கூட கூட மீன் 300 400 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
நாங்களும் மீன் கூட தூக்குறோம், கூலியை பார்த்து கொடுங்க. டேய், உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, போடா. அண்ணே, கடலுக்கு தான் போகக்கூடாது, கரையில் மீன் கூட தூக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. இங்கே நியாயம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, கிளம்பிடா. அண்ணே, நான் ஒன்றும் பிச்சை கேட்ட வரலங்க, வேலை கேட்குறேன். ஓ, பார்க்க பாமா இருக்கு, பொழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மீனோட வண்டியை எடுத்து சொல்லு. அண்ணன் இறக்க போடுவார் சொன்னில. டேய், மீன் ஓவரா கணக்குதுரா, இந்த கணத்தை வச்சுட்டு மீன் இப்படிதான் கடலுக்குள்ள நீந்துதோ. டேய், தண்ணியில நீந்தும் போது எடை குறையும்டா. எனக்கு ஒரு யோசனை. என்ன? அப்படியே இந்த மீன் எல்லாம் ஒரு அண்டா தண்ணிகளை போட்டு கொண்டு போனோம்னா வெயிட் குறையும்ல. போங்கடா, பேசி பகுர பாரு, சன மீன் மாதிரி பார்த்து பார்த்து இறக்கு. ஐயா வணக்கம். ஐயா வாயா. ஜோசப் பாரதி, தமிழ் கவிஞ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா. மீனவ பயிர் கூட சேர்ந்து தண்ணியை போட்டு ஒரே அடி அலப்புறம் பண்ணுறியாமே. கர்த்தர் சத்தியமாக நான் தெரிஞ்சிட்டையா. உன் மேலே பள்ளி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கியா? என்னையா? மதுரை சேதுபதி ஆண்கள் உயர்நிலை பள்ளிக்கு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க போறியா? ஐயா மாத்திரை தான் மாத்துறீங்க, என்னை பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு மாத்தினியா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குமையா. எதுக்குயா? ஆண்களை அடக்கி ஆள முடியலையா. என்ன தான் வயசு வித்தியாசம் பார்க்காம பசங்களோட நெருங்கி பழகினாலும் அடிக்கடி குடிக்க கூப்பிட்றாங்க ஐயா, என்னால் ரோட்டில் மறுபடியும் சுத்த முடியாதுயா. ஜோசப் பாரதி ஐயா, சொன்னால் தப்பாக நினைக்காத, ஒழுக்கம் இல்லாதவங்க வாத்தியார் வேலை பார்க்கக்கூடாது. பேசாமல் இந்த விஆர்எஸ் பனிமுப்பு வாங்கிக்கிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாண்ணா. ஐயா மூப்புன்றது அதுவாக வரணும்யா, முந்திக்கிட்டு போய் நாமளாக வாங்கப்படாது, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுயா. சரி, என்னமோ மதுரைக்கு போகிற பார்த்து நடந்துக்க, உன் அவசரத்தை பார்த்தா நீ ஏதோ பாலியல் புகாரில் சிக்கிருவியோன்னு பயமாக இருக்கு. ஐயா ரொம்ப பட்டுட்டையா, இனிமேல் நான் கெட்டு போக மாட்டேயா. நல்லா இருங்க பாரதி, பார்ப்போம். சரி பாரதி, நேரம் கிடைக்குமே இந்த பக்கம் வாங்க. நிச்சயம் ஐயா. ஆறு அங்கே வாங்கிக்கங்க. சரி. என்ன ஐயா மறுபடியும் புறங்கடலில் ரெண்டு பேரை சுட்டுட்டாங்க? இப்போல்லாம் அந்த செய்தியை எவனும் படிக்கிறது இல்லை, மழை பெய்ற மாதிரி சாதாரண விஷயமாயி போச்சு, ஒரு பய கவனிக்க மாட்டான். சாதாரண கடலையா இது? வருஷம் பூரா விளையிற மீன் வயலியா? அள்ளல்ல குறையாது. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்க கடல்லாம் ஆறு மாதம் பனியில் உறைஞ்சி போயிடும். அவன் இங்கே வந்து நடுக்கடலை கப்பலை போட்டு இருக்கிற நல்ல மீனெல்லாம் பிடிச்சி கரை கூட கொண்டு வரதில்ல, அப்படியே கொண்டு போயிடுறான். நம்ம திங்கிறதெல்லாம் நாலாந்திர மீன் தானே. அந்த மீனை பிடிக்க தானே போய் இவ்வளோ பஞ்சாயத்து. நாம் பிடிக்கிற மீன் வேணும், நண்டு உசுரோட வேணும், மீனவன் சத்தம் எவனும் கொல்லப்பட மாட்டான். இந்த பேப்பர்காரங்க கூட இந்திய மீனவன் சுடப்பட்டான்னு எழுத மாட்டாங்கப்பா, செத்தது தமிழ் மீனவன் மேட்டர் போட்டு முடிச்சிடறாங்க. விலக்கார கம்பெனி பசங்க ஆழ்கடலில் பாதுகாப்பாக மீன் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. எல்லாம் தாண்டி வர்றது கடத்தல்காரனா திருடனா காட்டி கொடுக்குறவனா கஞ்சிக்கு வழி இல்லாமல் வர மீனவனான்னு அவங்களுக்கு தெரியாதா? பொத்தாம் பொதுவாக குருவி சுடுற மாதிரி சுட்டுறதா? என்ன போலீஸ்காரர் என்ன நான் சொல்கிறது? பாய், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இதெல்லாம் நான் பேசக்கூடாது, எனக்கு ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்குது பாய், நான் கிளம்புறேன். ஓ இரியா, என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்டு? அவன் நான் கொடுக்குற வரி பணத்தில் தான் உனக்கு சம்பளமே வருது, நீயும் ஒரு தொழிலாளி தான்,
ஒரு தொழிலாளிக்காக இன்னொரு தொழிலாளி குரல் கொடுக்கக்கூடாதா? அட நீ என்னப்பா வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இருந்தால் சங்கம் ஆரம்பித்து அவங்க சம்பளத்தை அவங்களே வசதி கேட்டிருக்க மாட்டாங்களா? போலீஸு நீ ஒன்று தப்பாக நினச்சிக்கிறாத சாய்பண்ண, வந்தம்மா டீயை குடித்தம்மா பேப்பர் படித்தம்மா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு அரசியல் பேசி ஏன் முறப்பில் மண்ணாண்டி போட்டு போகிறாதீங்க. போட ஏய், வேலை முடிச்சுல சம்பளத்தை வாங்கி கிளம்புக்கடா. சம்பளம் வேணாம் முதலாளி, சம்பள காசுக்கு ஒரு கூடை மீனை தாங்க. கூலி ஒரு கூடை மீனாடா? நல்ல மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது முதலாளி. அட திண்டிப்பாயில்களா, தூக்கிட்டு போங்க போங்க. தூடா, எனக்கு கூலி மிச்சம். ஏய் இப்படி மட திங்க போறீங்க? மிச்சத்தை கருவாடு போட்டுக்கோம்னு. சரி கருவாடா. டேய் டேய், இதை வச்சு என்னடா பண்ண போறோம்? டேய், மீனை பிடிக்கிறவனை விட திங்கிறவனை விட எடலை வாங்கி விற்கிறான் பா, அவன் தாண்டா பணக்காரன், நம்மளும் ஆயிரம் ஆயிரமா பெருக்கலாம். பேசாம வாடா. அப்ப இந்த குறுக்குள்ளே போடா. என்ன விழா? மார்க்கெட் விலையோட 10 ரூபாய் கம்மியா தரேன். சரின்னு சொல்லுங்கண்ணே, தினமும் இதே மாதிரி கொண்டு வந்து சப்ளை பண்ணிடுறோம். சரி, மீன் நல்லா தான் இருக்கு, தினமும் இதே மாதிரி கொண்டு வந்து சப்ளை பண்ணுங்க, மீனை உள்ள கொண்டு வாங்க. அன்பான பெரியோர்களே, மீனவ பெருங்குடி மக்களே, வருகிற வெள்ளிக்கிழமை தொடங்கி 45 நாட்களுக்கு வருடந்தோறும் அறிவிக்கப்படும் மீன்பிடி தடை இந்த ஆண்டும் அறிவிக்கப்படுகிறது. மீன்கள் கடலில் இனப்பெருக்கம் செய்கிற காலகட்டம் இது என்பதால் கடலுக்குள் யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று தமிழ்நாடு அரசினுடைய மீன்வளத்துறை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறது. மாப்பிள்ள, என்னடா செய்யறது? படகுக்கு முதல் தவணை கட்டணுமே. மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஐடியா. இனி நம்ம ஆளுங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, ரம்மி ஜாக்கின்னு சீட்டு விளையாட்டு தான். இப்போ நம்ம ரெண்டு பேரும் உள்ளே புந்து ஜெயிச்சோன்னு வையே, பெரிய கப்பலே வாங்கிடலாம். டேய் ஜோக்கர் மாதிரி பேசாதரா, சீட்டு விளையாடுறதுக்கு ரூபா வேணும், வேணா உன்னையே வச்சு விளையாடுவா. தம்பி ரொம்ப கட்டையை கொடுக்காத, ஜோக்கர்லாம் சீட்டு ஆட்டமே கிடையாதுப்பா, அப்புறம் எவனை டிக் அடிக்க முடியாது. ஆமாடா, குடிகாரன்னு பேர் வாங்கிட்டேன், இப்போ சூதாடின்னு வேற பேர் வாங்கணுமா? பேர் கெட்டு போனால் என்னடா, பணம் சம்பாதிச்சா கெட்டு போன பேரை ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், அதுக்கப்புறம் எவனும் வந்த வழியை பார்க்க மாட்டானுங்க, வந்ததை தான் பார்ப்பானுங்க. எங்கள் அம்மா அன்றைக்கே சொல்லிச்சு, அந்த குண்டு பயலோட சேராதுன்னு. முதல்ல உன் செயற்கையை விட்டால் தான் சரி. அப்பல நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா. டேய் அருள், டேய் மிஸ்டர் வருகிறா. சரி நீ போ. சீக்கிரம் மாப்பிள, எஸ்தரை விட்டுட்டு போறது ஒரு மாதிரியா இருக்கு, மனசே சரியில்லை. இருக்கும்டா, அதான் ஒரு மாசத்துக்கு தாங்குற மாதிரி நெத்திக்கு நடுவில் பச்சக்குன்னு கொடுத்துச்சுல, அடங்கு. யோ டிரைவர், உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இப்போதான் முத முத வெளியூருக்கு வேலைக்கு போறோம், அபசரம் முடிச்ச மாதிரி பாட்டை மாத்தியா? ஏய் போடா, போய் உட்காருடா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னையெல்லாம் இந்த குச்சியை புடிஞ்சி அடிச்சு. டேய் கை கால் வச்சுக்கிட்டு இங்க சும்மா இருக்கணும், இது புது இடம் என்ன புரியுதா? எல்லாம் தெரியும், இன்னும் எவ்வளவு தூரம் நான் கூட்டு போவேன்? இங்க யார் இருக்கா, யார் வேலை தருவா? அரை மணி நேரமா நடக்கிறேன், தண்ணி தவிக்குது, சுத்தி உப்பா வேற இருக்குது. வா அருள், கரெக்டா வந்துட்டீங்க. இவர் தான் நம்ம தோஸ்து, குடி ஆஸ்பத்திரியில பழகும். ஏய் இவர் எனக்கு தெரியும்பா, நம்ம எபினே சரக்கா கடையில சரக்கு வாங்கி அடிப்பாரு. ஏய் இப்ப திருந்திட்டாப்ல. நல்லா இருக்கீங்களா? இருக்கு மங்களே. இவர் அந்தோனி, எங்க ஊரு, அப்பா டீ கடை வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் உன்ட்ட கேட்டதா? ஏய் வாங்கப்பா, முதலாளி இருக்காரு. முதலாளி ஏற்கனவே சொல்லியிருந்தா சொந்த கடை பாலுக்கு. வணக்கம். வணக்கம்னாச்சு. ஆ அந்த பெரிய மேஸ்திரி வர சொல்லு. இருங்கப்பா வந்துடுறேன். என்னன்ன கூப்பிட்டீங்களா? உள்ள போய் காபி போடுமா? காபி சாப்பிடுற பழக்கம் இல்லாச்சு. காபி எனக்குல, வா உட்காரு. தள்ளி பாருடா. என்னன்னாச்சு தம்பி? அண்ணாச்சி மேஸ்திரியை கூட்டு வர சொன்னாருப்பா. ஏலே
மேஸ்திரியே இருந்தாம்ல, ஏற்கனவே ஆள் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் இவனுங்களை கூட்டு போய் அதை கரையை ஏத்தி கிடைச்சுடல. ஏய் வா போங்கப்பா. உப்பள வேலை ரொம்ப கடுமையான வேலை. வைராக்கியமா படகு வாங்கறதுக்காக அங்க உழைச்சாரு வீட்டுக்காரர். வணக்கம்னாச்சு. என்னப்பா மீனவ தம்பிகளா? இல்லை இல்லை, உங்களை மாதிரி கட்டுமுறை ஏறி கடலுக்கு போகிற மீனவ பிரிவுலாம் இந்த வேலைக்கு வரமாட்டானுங்களே, நீங்கள் எப்படி வந்தீ? அங்கே மீன்பிடி தடை 45 நாள் விடுப்பு. இருக்கலாம்ப்பா. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளவு தான் ஜாக்கிரதையாக வேலை பார்த்தாலும் படிய உப்பு பிளேடு மாதிரி காலை கிழித்து ரணமாக்கிறோம். உப்போட வெளிச்சத்தில் கண்ணு கூசி பார்வை மங்கி போயிடும். ஒரு மீனவனுக்கு தேவை உறுதியான காலும் கூர்மையான பார்வையும் முக்கியம்ல. அப்போ இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க நாச்சு? இவங்களுக்கு அது பழகி போச்சப்பா. அப்போது எங்களுக்கும் பழகிறோம். அப்போ ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கேன். அது சரி. காலுக்கு போட்டுக்கோ இந்தா. அந்த உப்புல முதலாளியோட தங்கச்சி இவரை விரும்பியிருக்காங்க. என்னை விட எல்லா விதத்திலையும் வசந்திருக்கிற அந்த பொண்ணு அவரை நினைச்சிருந்தா விரும்பியிருக்கலாம். ஆனா என் கணவர் என்னையே நினைச்சிட்டு இருந்தாரு. அவரை நினைச்சிட்டு இருந்த மாதிரி யாரா அந்த பொண்ணு? ஏய் உட்காந்து பாரு. தெரியாம நம்ம அருளப்பா சாமி கட்டிக்க போற பொண்ணு. அப்படியா? ஆமா. கூப்பிடு. ஏ பாப்பா இங்க வாமா, இங்க வாமா. ஏய் என்னடா இது, அருளப்பசாமி போட்டு இவ்வளோ லேட்டாக இது? பிரேமினிசர் அருளப்பசாமி போட்டு எப்படா பயம் இறங்கிட்டுவீங்க? இன்னும் 2 வாரம். அருளப்பசாமி ரொம்ப நல்ல பையடா. அவன் வெளியூர்லேருந்து வர்றதுக்குள்ளே வல்லத்தை அழகாக ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிங்கா. யாருமா நீ? போட்டுக்கிட்ட ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கியா? வந்த வேலை முடிஞ்சல, கிளம்பு. என்ன அருளப்பசாமி, ஊருக்கு போனால் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் சேலை என்ன விலை? ஏன் பிடிச்சிருக்கா? இல்லை, நீங்கள் நிறைய நல்ல சேலை கட்டுறீங்க. இதே மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தான் கேட்டேன். எங்கள் ஊர் தான், பேர் எஸ்தர். ஒரு நாள் கூட்டியாரேன். ஆ அந்த பொண்ணு நம்ம முதலாளியம்மா. டக்குன்னு வேலையை விட்டு பண்ண என்னடா பண்ணுவ? காசு இல்லாமல் ஊர் பக்கம் போக முடியுமா? நீ என் தங்கச்சிமா இருக்கேன்னு சொன்னால் அந்த பிள்ளைய விலகிக்க போகுது. இல்லைடா மாப்பிள்ள, அந்த புள்ளை என்ன விரும்புதுடா. விரும்புகிற பிள்ளைகிட்ட போய் நீ என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி அந்த பிள்ளையை அசிங்கப்படுத்த விரும்பலடா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம ஊர் பிள்ளை புரிஞ்சுக்கிட்டு விலகிரும்டா. ரொம்ப நல்லவனாக இருக்காதரா, மறந்துடுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கெட்டவனாகவும் இரு, அப்போ தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. போ. மேஸ்திரி அண்ணே வணக்கம்ண்ணே. பார்த்து பேசணும் அண்ணே. இந்தாங்க அண்ணாச்சி. வர சொன்னீங்களாமே அண்ணாச்சி. பார்த்தா நல்ல பையனா இருக்கியப்பா, எதுக்கு இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுற? இல்லை அண்ணாச்சி, எங்கள் அப்பன் பேரில் வல்ல வாங்கி ஓட்டுறேன்னு ஊருக்கார் பயலுக்கிட்ட சவால் விட்டுட்டேன். மொத தவணை கட்டணும், 2 மாதம் ஒழிச்சா காசை சேர்த்து கட்டிடலாம். நான் உனக்கு உதவி பண்ணா ஏற்றுக்குவியா? இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவார்னு நான் கட்டிக்க போகிற புள்ள சொல்லிச்சு. அது உண்மை நினைக்கிறேன்னாச்சி. உண்மை தான். உண்மையானவங்க ஒரு காலமும் தோற்றது கிடையாது. நீ நிச்சயம் ஜெயிப்பப்பா. எல்லாரும் இல்லப்ப சாமி, இந்தா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நீ விரும்புகிற புள்ளைக்கு உண்மையாக இருக்க பத்தியா? அதான் இது நீ என்கிட்ட ரசித்த சேலை. உனக்கு சுட்டி புதுசாக வாங்கின சேலை. உன் எஸ்தர்ட்ட போய் சொல்லு இந்த உப்புல கறி கொடுத்தேன்னு. என்ன? சரிங்க வரேன். நல்லபடியா போயிட்டு வா. அடா கிளம்புவோம். ஏப்பா இந்த பாருப்பா மயம் வரேன்ப்பா.
ஏய், எங்கடா பார்த்துட்டாளா? மீன் பிடிக்க போயிருந்தேன். மீன் பிடிக்கவா? ம், நீயா? ம், கடலுக்குள்ள போயா? நீயே உன் ஒத்தப்பிலே குறைச்சி குறைச்சி பேசாதப்பா, அசிங்கமாக இருக்குதுல்ல. பரவாயில்லடா, நீ என்ன மாதிரியே டீ கிளாஸ் கழுவி விட்டு பயந்தே போயிட்டேன்டா. சரி, மீன் எங்க ராஜா? அது கப்பா வல்லத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம். உங்க அப்பா என்கிட்ட வந்து கேட்டதுனாலதான் முன்பணம் வாங்காமலே வல்லத்தை ரெடி பண்ணேன். அவர் இப்ப உங்களை பார்த்தாப்ல? ஓ, நீ என்ன வந்து பாக்குறதுக்கு முன்னாலே உங்க அப்பா உனக்காக என்கிட்ட வந்து பேசிட்டாரியா? உன் வல்லத்தை நீ எப்ப வேணாலும் கடல்ல இறக்கலாம். எங்கடா போன? சோறு போடவா? அப்பா, இனிமே கடப்புறத்துல யாருக்கிட்ட நீ கூலி வேலைக்கு போய் நிக்காத. யார் படகுக்கும் நீ போவானா? நம்ம சொந்தமா ஒரு படகு வாங்கிட்டோம்ப்பா. எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சியா? நீ ஜெயிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். முழு மனசோட என் பொண்ண நான் உனக்கு தரேன் அருளப்பசாமி. எக்காரணத்து கொண்டோ
நான் பெறாத என் மகளை கை நீட்டி அடிச்சிடாத. அவள் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பா. தேவன் மகளே, தேவன் மகளே, சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே. தேவன் மகளே, நன்றி நன்றி, என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சேவியர் பைய பிறந்துட்டான்.
நேற்று தான் கல்யாணம் கட்டின மாதிரி ஒவ்வொரு நாளும் என் மேலே பிரியமாக இருப்பார் என் வீட்டுக்காரர். மிஸ்டர் அருளப்பசாமி கையெடுங்க. மிஸ்டர் அருளப்பசாமின்னு கூப்பிடாத, அது எனக்கு சிஸ்டர் அருளப்பசாமின்னு கேக்குது. கேக்கும், நான் கேக்குறது உங்க காதுல விழுதா? எனக்கு 25,000 ரூபாய் வேணும். ஏய், உனக்கு எப்பவுமே காசு 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 தானா? கல்யாணம் ஒரு பையன் தான் பிறந்திருக்கேன், ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு தோணலையா? பொம்பளை புள்ள தானா வரும்? தானா எப்படி வரும்? அதுக்கு உண்டான உழைப்ப தரணும், பாடுபடணும். இங்க பாரு மிஸ்டர் அருளப்பசாமி, நீ உண்மையிலேயே மிஸ்டர் ஆகணும். வர கிறிஸ்மஸுக்கு நீ சர்ச் கமிட்டியில் சேரணும். இந்த ஊருக்கே பெரிய மனுஷனாக வேண்டாமா? அதுக்கு தான் 25,000 ரூபாய். நான் பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு இந்த சின்ன மனுஷனை பட்டினி போடுவியா? உன் பசி கழுவே இல்லையா? எப்போ பார்த்தாலும் திங்கணும்னு நினைக்கக்கூடாது. கையெடு, வேலை கிளம்பு, நான் போகிறேன். என் கடலே நீ தாண்டி, புரியுதா? ரொம்ப தான், ஆளை விடு. முத்துகா இது, ராஜநாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கு. இருக்கும், கொத்திடுவேன். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? சர்ச் கமிட்டியில் நீ சேரணும். இந்த ஊருக்கு தலைவராக வேண்டாமா? ரேஷன் கார்டுக்கு மனு போட்டிருக்கேன். நீ இந்த ஊருக்காரன் இல்லைன்ட்டா நான் என்ன செய்வேன்? ஏய், 7 கடல் தாண்டி போனாலும் நான் இந்த மண்ணுக்கு திரும்பி வருவேன். அடுத்த தலைமுறை என் நெஞ்சில் விளையாடும், பயப்படாதீ. சரிப்பா, நான் கேட்டது எப்போ தருவீங்க? மொத்தமா 25,000 ரூபாய். நீ கேட்குற ரூபா நெய்மீன்லையோ திருக்கையிலையோ வீடு வந்துடும். ஆனால் நான் கேட்குறது, பாப்பா நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் பிறக்கும். வீட்டுக்குள்ளே பறந்தா வாழ முடியுமா? ஏண்டி கேள்வியா கேக்குற? உனக்கு வெக்கமே இல்லையா? ஆரம்பிக்கும் போது ஏண்டி எப்பயுமே இதே சொல்ற. பிள்ளை முடிச்சிட போது கிளம்பு, ராத்திரி பாக்கலாம். ராத்திரியா? இருட்டுல ஒன்னும் தெரியாதுரி, இந்த விடிய காலம் மாதிரி வருமா? எஸ்தர், நீ விவரமான ஆளு, பேசி கவுக்காத, கிளம்பு. என் வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அவர் கடலுக்கு போகும்போது என்னை திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனார். அந்த சிரிச்ச முகம்தான் என் நினைப்பிலேயே இருக்கு. என்ன புறங்கடலுக்கா போற? ஆமாண்ணே, புறங்கடல காத்தோட்டம் அதிகமா இருக்கடா, பாத்து ஜாக்கிரையா போடா. சரிண்ணே. சரியா, பாத்து போ. அலெக்ஸ், கடல்ல என் மாமனை பாத்தீங்களா? முன்கடல நான் பாக்கலையே, நீ பாத்தியா? பார்க்கலையே, நான் கடலுக்கே போலியே. டேய், அருளப்பசாமியை பார்த்தியா நீ? அவன் புறங்கடலு போயிருப்பான் சொரா பிடிக்கிறப்ப. நீ கவலைப்படா, வீடு போ. கரமுழுக்கு தேடி பார்த்துட்டேன், அவனை இன்னும் காணா. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. வாங்க போய் ஆளுகிட்ட விசாரிக்கலாம். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? புறங்கடல்ல காத்தோட்டம் அதிகமா இருக்கான் ஊர்ல சொல்றாங்க. நீங்க இருமா, நான் வந்துடுறேன். கரையில் நின்று கண்ணீரை கடல் நீரை நினைக்கிறேன்.
நின்று கர 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 கரையில் நின்று கண்ணீரில் கடலீரை நனைக்குதே. கட 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 கடல கொள்ளை பட 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 இதயம் தேடி கண்ணெல்லாம் தீ வளர்த்து துடிக்குதே. முதலமைச்சருக்கு ஒரு தந்தி கொடுக்கும். முதலபசாமி வயசு 24. வந்துடுவாங்க. மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை என்றாலும் நெஞ்சில் நீடிக்குதே. கண்ணால நிலைமை என்ன கடலோடு பார்த்த சொல்லி கொக்கும் நாளைக்கும் கண்ணால வீட்டையே
சுத்தி சுத்தி வந்த பையன் வீட்டோடயே இருக்கட்டும். வெளியே தெரிய வேண்டாம் பிள்ளைகளா, இவன் கூடயே இருக்கட்டும். மாயா கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருப்போம் எஸ்தர். இந்த நிலைமையில பார்க்கணும், இது பசுவா என்ன உசுரோட வச்சிருக்க, அவர் என்ன விட்டு போகக்கூடாது மாமா, அவர் என்ன விட்டு போகக்கூடாது. இந்த குடும்பத்துக்காக ரவும் பகலும் உழைச்ச மனுஷன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது மாமா, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. வயிறு எரியுது. போலீஸ்கார பயலுக்கு தெரிஞ்சா என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருவானுங்க. கடல்ல அவங்க சுட்டாங்க, கரையில இவங்க அறுத்து கூறு கூறு ஆக்கிடுவாங்க. போலீஸு கேசு நம்மளை ஆளைய விட்டுருவானுங்க. நான் என் பிள்ளைய தரமாட்டேன். வெளியில சொல்லிடாதீங்க, வெளியில சொல்லிடாதீங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டிலயே இருக்கட்டும், நம்ம வீட்டிலயே இருக்கட்டும். சத்தம் போடாது, சத்தம் போடாது, ஐயோ சத்தம் வாழக்கூட முடியலையோ. எதுக்குமா நீங்க கொண்டதா போய் சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் தான் அவரை கொன்னேன், நான் தான் அவரை கடலுக்கு போக சொன்னேன், நான் தான் அவரை மீனவனாக்கி கொண்டு போட்டேன். சுட்டது அவங்க, கொன்னது நானு. சரிம்மா, இந்த இறப்ப அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்க வேண்டாமா? தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி என்ன செய்ய போறீங்க? புருஷனோட சேர்த்து 1000க்கும் மேல மீனவங்க கடல்ல சுடப்பட்டு செத்து இருக்காங்க, என்ன செஞ்சீங்க? உங்களை மாதிரி நாங்க படிச்சவங்களா, உங்களை பார்த்து நாங்க பயந்தோம். மீனவ இந்த நாட்டில் அநாத, என் வீட்டுக்காரர் கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும்னு அவர் பெத்தவங்க நினைச்சாங்க. அதனாலதான் என் கணவரை நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, இந்த வீடு எனக்கு வேணாம்மா. உங்க அப்பா இல்லாத வீடு எனக்கு வேண்டாம். அந்த வீட்டை விட்டு பொழைச்சிக்கமா என்ன. எஸ்தரம்மா, எஸ்தரம்மா, உங்க அறியாமைய கோர்ட் மன்னிச்சிருச்சு. உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு தெரியும், அப்புறம் ஏமா கடற்கரையிலேயே போய் நிக்கிறீங்க? அவர் உடம்பு கரைக்கு வந்துருச்சு. உசுர், என்னை தேடி வரும்ல. நீரின் மகன் இந்த காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை திடுமாத காதல் தேவன், இருமுறை முதல் இரவுகள் பெறுவான். பரபரப்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 ப